வணக்கம், இது உங்கள் சாரா குக் அண்ட் ஃபிட். நாம் இன்றைக்கி மூலிகை தேநீர் எப்படி வீட்டிலையே தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் முதல்ல டீத்தூள் எடுத்திருக்கேன். இது அதிமதுரம். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பட்டை ஒரு துண்டு, கருப்பு ஏலக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன், பச்சை ஏலக்காய் ஒரு மூணு, காஞ்ச துளசி இலை, காய வச்ச புதினா இலை, சுக்குத்தூள், பனங்கற்கண்டு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் ஆக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, மூலிகை டீ தூள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க மூலிகை டீ தூளை சேர்த்துக்கலாம். இப்போ டீ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த டீயை நம்ம ரெகுலராக எடுத்துட்டோன்னா உங்களுக்கு அஜீரண பிரச்சனை இருக்காது, இரும்பல், சளி இந்த தொல்லைகளும் இருக்காது. இப்போ இது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டீ இது. இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ டீயை வடிகட்டிடலாம். நம்ம நார்மலாக எடுக்கிற டீ காஃபிக்கு பதிலாக இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த டீயை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாரா குக் அண்ட் ஃபிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.